வணக்கம். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். இன்றைக்கி வேறு விதமான ஒரு அனுபவத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச நான் வந்து நடைப்பயிற்சிக்கு போவேன். அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் பையனுக்கு ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்கள நீங்கள் சாய்பாபா போய் கும்பிடுங்களேன் அப்படின்னு, இல்லைங்க எனக்கு நான் பழக்கம்லாம் இல்லை, நான் வெறும் இந்த மாதிரி விக்கிரகங்கள் தான் வச்சு கும்பிடுப்பேன், அம்மன்கிறது தான் எனக்கு தெரியும், நான் சாயெல்லாம் கும்பிட்டதில்லை அப்படின்னு. சரி, ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட அவரை போய் வணங்குங்க, அவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் எடுத்து சொல்லுங்கள், மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர் செய்வார் அப்படின்னு சொன்னேன். அதோடு இல்லாமல் அவங்க ஒரு நாள் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு வியாழன் அன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரசாதம் வாங்கி சாப்பிட்றப்போ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் கால் என்னென்னா, உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துருந்தது வந்து ஓகே ஆகிடுச்சு அன்றைக்கி, அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் அது. அதுலேருந்து அவங்க சாயை தொடர்ந்து பிரார்த்திக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களும் இருக்குது. இது வந்து நான் கண் கூட பார்த்தது. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய், சத்குரு சாய்.